சோதிர ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு, எதிர்மறை சக்திகளை அழிக்க ராக் சால்ட், அதை கொண்டு என்ன மாதிரியான பரிகார முறையை நம்ம மேற்கொள்ள போகிறோம் அதை பற்றியும், பஞ்சபூத சக்திகளையும் சமன்படுத்த ஒரு எளிய பரிகார முறையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது எதிர்மறை சக்திகளை அழிக்கக்கூடிய ராக் சால்ட், அதுக்குண்டான பரிகார முறையை நம்ம பார்க்கலாம். நம்மள ராக் சால்ட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக கல், உப்பு மற்றும் இந்த ராக் சால்ட்டை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது எதிர்மறை சக்திகளை வந்து போக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது. வாரம் ஒரு முறை நம்மளோட இருப்பிடத்தை இல்லைன்னா தொழில் செய்கிற இடத்த வந்து முழுமையாக ராக் சால்ட்டை கொண்டு சுத்தம் பண்ணோம், இல்லைனா ராக் சால்ட்டை கொண்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மிகுந்த பயன் அளிக்கும். அது மட்டும் இல்லைங்க, தொழில் செய்யும் இடம் மற்றும் வீடுகளில் உள்ள எதிர்மறை சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு சூட்சமமான பரிகார முறையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயகன்ற நாலு கண்ணாடி கிண்ணங்களில் ராக் சால்ட்டை முழுவதுமாக நிரப்பணும். அந்த ராக் சால்ட்டை வந்து அந்த நான்கு கிண்ணங்கள்லையும் முழுவதுமாக நிரப்பணும். நிரப்பினதுக்கு அப்புறமா அது மேலே ஒரு கிராம்பு துண்டை குத்தணும். அதை கிராம்பு துண்டை வந்து குத்தி வச்சுட்டு வீட்டோட உள் நான்கு மூலைகளிலையும் வச்சிடணும். இதை வந்து செவ்வாய்க்கிழமை தொடங்கணும். மூன்று நாட்கள் முடிஞ்சு, செவ்வாய்க்கிழமை தொடங்கி மூன்று நாட்கள் முடிஞ்சு, அதாவது வியாழன் இரவு அவற்றை எடுத்து வீட்டில் உள்ள அனைவரும் அவற்றை கொண்டு தலையை சுற்றி பின்பு உப்புக்களை நீரில் விட்டுட்டு வந்துடணும். இது எங்கே விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறு, குளம், குட்டை, கடல் இந்த மாதிரியான இடத்துல தான். இது வந்து நான்கு திக்குகளிலும் உள்ள எதிர்மறை சக்திகளை அடியோட அழிக்கக்கூடிய ஒரு பரிகார முறை தான். இதை வந்து நீங்கள் மாதம் ஒரு நாள் செஞ்சால் போதும். அது எந்த நாளாக இருந்தாலும் நீங்களே வந்து தேர்வு பண்ணி மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் அந்த பரிகார முறையை பண்ணலாம். தொழில் செய்யும் இடத்துல தொழில் நடத்துகிறவங்க மட்டும் தலையை சுற்றி நீரில் விட்டுடணும். வியாழன் இரவு நீரில் விட முடியாதவங்க மற்றும் இந்த ஆறு கடல் அங்கே வந்து போக முடியாதவங்க கிராமப்புற ரோட்டில் நான்கு திக்குகளில் போட்டுட்டு வீட்டுக்கு வெளியே உப்பை வந்து கரைச்சி ஊற்றிடலாம். இதை செஞ்சு முடித்ததும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ராக் சால்ட்டை கொண்டு குளிச்சிடணும். இது வந்து உங்களுக்கு உடனடி பலனளிக்கக்கூடிய ஒரு எளிய பரிகார முறை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சபூத சக்திகளையும் சமன்படுத்தக்கூடிய ஒரு எளிய பரிகார முறை. நம்ம வாழ்கிற இடத்துல பஞ்சபூத சக்திகளும் சமநிலையில் இருந்தால் வாழ்கிற இடம் வந்து வளமானதாக இருக்கும். இதுதான் சீன மற்றும் நம்மளுடைய வேத வாஸ்து சாஸ்திரம்லாம் வலியுறுத்துது. இதை வந்து ரொம்ப எளிமையான முறையில், சுலபமான முறையில் நம்ம பெறலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஒரு கத்தி, அப்புறம் பீங்கால ஆன, பீங்கா இருக்கு இல்லையா, அந்த பீங்கா அதுவால் ஆன ஒரு ஏதேனும் ஒரு சமையல் பொருள், ஒரு மர ஸ்பூனு, அப்புறம் ஒரு அடுப்பு எரிய வைக்கிற லைட்ரு, இது எல்லாமே இட்டு மொத்தமாக சமையல் அறையில் நீங்கள் வச்சிருந்தா பஞ்சபூதமும் சமநிலை ஏற்பட்டு அதுக்குண்டான தோஷங்கள் விலகும். அன்பர்களே, இந்த பதிவு நல்ல ஒரு உபயோகப்படக்கூடிய பதிவு தான். இதை நீங்கள் மேற்கொண்டு பலனடையணும் அப்படின்றது தான் எங்கள் விருப்பம். மேலும் நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சிறப்புகளும் மங்களமும் சுபிட்சமும் நன்மைகளும் உண்டாகிறதுக்கு எங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பர்களே, நன்றி, வணக்கம்.